இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. காங்கிரஸ் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, இந்தியாவை 3 முறை ஹிந்துஸ்தான் என குறிப்பிட்டுவிட்டு பிறகு அதற்காக மன்னிப்பு கேட்டு 3 முறையும் அதை மாற்றி பாரதம் என்று கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹரியானாவில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற அரசமைப்பு பாதுகாப்பு கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், நான் பிறந்தது முதலே அரசியல் சூழல் நிறைந்த அமைப்பில் இருந்து வருகின்றேன். இந்தியாவின் அரசியல் சூழல் எவ்வாறு செயல்படுகிறது, யாரிடம் எப்படி வேலை செய்கிறது, யாரை எந்த நேரத்தில் தாக்குகிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். என்னிடமிருந்து அதை மறைக்க முடியாது. என்னுடைய பாட்டியும் தந்தையும் பிரதமராக இருந்துள்ளனர். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபொழுது அவரது இல்லத்திற்கு அடிக்கடி நான் செல்வது வழக்கம். எனவே இந்திய அரசியல் சூழல் உள்ளிருந்து எப்படி வேலை செய்கிறது என்பது எனக்கு தெரியும். இந்தியாவின் அரசியல் சூழல் சமூகத்தின் கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கு எதிராக இருக்கிறது. சமீபத்தில் சொகுசு காரை மதுபோதையில் ஓட்டிய 17 வயது சிறுவன் இருவர் மீது ஏற்றி கொலை செய்துள்ளார். அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னவென்றால், ஏராவாடா போக்குவரத்து காவல்துறையில் 15 நாட்கள் பணியாற்ற வேண்டும், 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் சாலை விபத்துகள் குறித்து கட்டுரை எழுத வேண்டும் என்பதே. சொகுசு கார் ஓட்டுபவருக்கு கட்டுரை எழுத அனுமதிக்கும் பொழுது சாதாரண லாரி மற்றும் ட்ரக் ஓட்டுநர் விபத்தை ஏற்படுத்தினால் அவர்கள் மட்டும் தண்டிக்கப்படுவது ஏன் என்று ராகுல் காந்தி பேசினார். இந்த உரையின் பொழுது இந்தியா ஹிந்துஸ்தான் என்று 3 முறை குறிப்பிட்ட ராகுல் பின்பு அவ்வாறு குறிப்பிட்டதற்கு மன்னிப்பு கேட்டு அதை பாரதம் என திருத்திக் கொண்டார். ஹிந்துஸ்தான் என கூற ராகுலுக்கு தயக்கம் ஏன் என்று பல்வேறு தரப்பினரும் வியந்து வருகின்றனர்.